மாத்திரையெல்லாம் எடுத்த இடத்துலயே வைக்க மாட்டாரு. இப்படி மாத்தி மாத்தி வச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் மாத்திரையை குடிக்கும் போது தலை சுத்துது, அது பண்ணுது இது பண்ணுதுன்னு வேண்டியது. என்ன நம்ம ஜானகி குரல் மாதிரி இருக்கு, புள்ள எதுவும் வந்திருக்காளோ? இந்த மனுஷன் தூங்கிட்டு தான் இருக்கிறது, நம்ம போவோம். இல்லைன்னா முடிச்சிருந்தா வாழ் வாழ்ந்து கத்துவது, எதுக்கு இப்ப வந்தா போனான்னு. இருக்க இந்த வாரண்டிமா, இந்த வாரிரு வா ஜானகி, வா வா வா. என்னமா என்னடியம்மா கடைக்கு இது வைக்க போறியா? இம்புட்டு வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாம் நம்ம வீட்டுக்குதாம்மா. நம்ம வீட்டுக்கா? ஆமா, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க, அப்பாவுக்கு சத்தான ஆகாரம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப வேற அவருக்கு உடம்பு முடியல, நீ கடகணியில போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அவர் கூடயே இருக்கணும். அதனாலதான் உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு மாசத்துக்கு தேவையான காய்கறி பழம் அதுக்கப்புறம் மளிகை ஜாமா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு நீமா இதெல்லாம்? ஏமா நீ என்ன 10-15 பசங்களையா பெத்து வச்சிருக்க, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க? நான் தானே உனக்கு இதெல்லாம் செய்யணும். கல்யாணம் மைந்தி போயிட்டா மட்டும் உனக்கு இதெல்லாம் செய்யாம இருக்கணுமா? அதுதான் எல்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம பால்காரன் அண்ணா வந்து டெய்லி உனக்கு பால் கொடுத்துருவாங்க, வாங்கி ரெண்டு பேரும் நல்லா பாலை சுண்ட வச்சு காய வச்சு குடிங்க, சரியா? அவருக்கு நான் காசு கொடுத்துட்டேன், உனக்கு எந்த செலவும் இல்ல. காய் மட்டும் தீந்து போயிருச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். இப்போதைக்கு ஒரு வாரத்துக்கு காய் மட்டும் இருக்கு. தங்கம் எனக்கு பையன் இல்லைன்ற கவலையே போக்கிட்டடி. ஏமா எனக்குன்னு இருக்கிறது அப்பாவும் நீயும் தான், உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? சரி தங்கம் வா, அலைஞ்சு திரிஞ்சு களைச்சு போயிருப்பா, வந்து உட்காருவா. சரியிரு, உனக்கு போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் வரவழியில தான் குடிச்சிட்டு வந்தேன். அப்பா இப்ப எப்படி இருக்காரு, அவருக்கு உடம்பு பரவாயில்லையா? இப்ப ஏதோ பரவாயில்லம்மா, மாத்திரை மருந்துல அப்படியே காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா எதுவும்? சாப்பிட்டோமா. நைட்டுக்கு ரெண்டு பேருக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் நான் கடையில சொல்லி வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, ஆஸ்பத்திரியில வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும் உங்க அப்பாவுக்கு சொல்லிட்டாரு. கடகணியில வாங்கி கொடுக்க கூடாது, வாங்கினா என் ஒரு ஆளுக்கு தான் வாங்கணும். என் ஒரு ஆளுக்கு மட்டும் வாங்கி என்ன பண்றது, அவரை விட்டுட்டு தனியா அவ சாப்பிட முடியும்? ஒண்ணும் வேணாம் தங்கம். என்னமா என்னமா உடம்பெல்லாம் ரொம்ப ஒல்லியான மாதிரி இருக்கு. என்ன பண்றது, நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் வீடே விரிச்சோடி போயிருச்சு. போதாத குறைக்கே உங்க அப்பனும் படுத்த படுக்கி ஆயிட்டது, எனக்கு இனி யாரு இருக்கா? சரியிரு, சாப்பாடு உங்க அப்பாவுக்கு செஞ்சது இருக்கு, எடுத்துட்டு வரேன், சாப்பிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, எனக்கு வரவழியிலே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஏமா இங்க நான் என்ன சமைக்கவா மாட்டேன், நீ வந்து சாப்பிடாம கடையில சாப்பிட்டு வர்ற? அப்படி இல்லம்மா, அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து யாருமே ஒன்ன மாதிரி என்ன கவனிக்கிறதே இல்ல தெரியுமா. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட மோந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது, அவருக்கோசரம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற, இப்படி கொடுமைப்படுத்துறாங்களா? ஆமாமா, வீட்டுல அதை செய்ய இதை செய்யன்னு எப்ப பார்த்தாலும் பேச்சுதான். என்னால நிம்மதியே இருக்கவே முடியல தெரியுமா. இங்க எந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்தனோ, கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு சந்தோஷமா இல்லம்மா எனக்கு. இதுக்கு தானமா நான் அப்பயும் சொன்னேன், வேண்டாம் வேண்டான்னு. சரி மாமியார் நாத்தனா அப்படியா, இல்ல உன் வீட்டுக்காரரும் அப்படித்தான் இருக்காரா? இல்லம்மா, அந்த மனுஷன் இருக்கிறதுனாலதான் எப்படியோ என் காலம் போகுது. எப்படியோ அவங்க அப்படி இருந்தாலும் இவரையும் மேல அன்பா இருக்காருமா. ஏண்டியம்மா இவ்வளவு பேரும் நம்ம வீட்டுக்கு அள்ளி கட்டிக்கிட்டு வந்திருக்க, இது அங்க வீட்டுக்கு தெரிஞ்சா ஆடு ஆடு நாடுவாங்களே, தம்பிக்கு எல்லாம் தெரியுமா? இல்லம்மா, அவருக்கு நான் இங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் தெரியாது, அவங்க எல்லாம் யாருக்கும் தெரியாமதான் வாங்கிட்டு வந்தேன். ஏண்டியம்மா தம்பி இது எதுவும் நினைச்சுக்க மாட்டாரா? அவர் என்னத்த நினைக்கிறதுக்கு இருக்கு, உங்களுக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வா? இதுக்கெல்லாம் காசு எல்லாம் அவரோட சம்பள காசுதாம்மா. ஆத்தாடி நம்ம வீட்டுக்கு எல்லாம் வாங்கி போட்டீங்கன்னா அப்ப அவங்க வீட்டுக்கு? ஏமா எப்ப பார்த்தாலும் இவரையும் என்னையும் மட்டம் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவுதான் சம்பாரிச்சு கொடுத்தாலும் அவங்க வீட்டுல இவருக்கு நல்ல பேரே இல்ல, எனக்கும் நல்ல பேரே இல்ல. அதனாலதான் இந்த தடவை சம்பள காசு ஒண்ணும் கொடுக்க வேணாம்னு சொல்லி நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன். அது இல்லாம இப்ப அவங்களே எல்லா செலவும் பாத்துக்கட்டும்னு சொல்லி இவர்கிட்ட பேசி அதை இதன் பண்ணி இப்பதான் அப்படி இருக்காரு. என்னமா கல்யாணம் நீ சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா இப்படி குண்ட தூக்கி தலையில போடுற? சரி விடுமா, அத பத்தி எல்லாம் யோசிக்காத, நேர வேற ஆகி போச்சு, நானும் அப்படியே கிளம்புறேன். இங்க பாருமா, அங்க உனக்கு சாப்பாடு கொடுக்காம அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்க, நீ மகப்பிள்ளைய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு, இங்க நான் பாத்துக்கிறேன் உங்க ரெண்டு பேத்தையும், சரியா? சரிமா, சரி அப்பா பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். சரி தங்கம், பாத்து பத்திரம். பாவையும் புள்ள ரொம்ப கஷ்டப்படுற போலயே, அவ மூஞ்சே சரியில்லை. அந்த நாத்தனார் கறி மாமியார் கறி அம்பட்டு பாடு படுத்துவாளுங்க போல அவளுகள. அடடே அங்க பாரு, கூறு காய் அம்பு தள்ளி வச்சிருக்காங்க. சரி முன்னாடி வாங்கினதுக்கு பதிலா இங்க அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியிருந்தா 10 ரூபாய்க்கு நிறைய வாங்கிருக்கலாமே. முன்னாடியே வாங்கினது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. டமோய் வாமா வா, கத்திரிக்காய் வெள்ள கம்மியில போடுறமா வாமா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, வரும்போதுதான் வாங்கிட்டு வந்தேன். ஏமா எப்பயும் நம்ம கடையிலதான் வாங்குவ, நம்ம கடையில வந்து வாங்குறது உனக்காக வெள்ள 1-2 ரூபா குறைச்சு போடுவோம்ல? இல்லக்கா அப்படியே முன்னாடியே வாங்கிட்டேன். கத்திரிக்காய் எவ்வளவு கிலோ? 60 ரூபாய்க்கு விக்குதுமா. ஆத்தாடி முன்னாடி 70 ரூபாய்க்கு கொடுத்தாங்க.
ஆமா, அலைஞ்சு திரிஞ்சு நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறைச்சாவது போடுவோம், முன்னாடியே வாங்கிக்கிறீங்க. ஆமா, அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு? என் உடம்புக்கு என்ன, நான் குத்துக்கல்லாட்ட நல்லா தானே இருக்கேன். இல்லையம்மா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே. ஊர்ல உள்ளவனுக்கு ஒரு வேலை பழப்பு இல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதுக்கு, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையம்மா, உன் புருஷன் தான் சொன்னாரு. என் வீட்டுக்கார, என் வீட்டுக்கார எப்ப நீங்க பாத்தீங்க? ஏமா, நான் இந்த கந்து வீட்டு கணக்கு துர்க்கா கிட்டத்தான் காசு வாங்கி பார்த்து தானே நடத்திக்கிட்டு இருக்கேன். அங்க அன்னைக்கு வட்டி காசு கொடுக்க போனேன், அங்கதான் உன் புருஷனை பார்த்தேன். அவர் தான் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு இருந்தாரு, அதுதான் கேட்டேன். என்னது, என் வீட்டுக்காரு அந்த கந்து வீட்டுக்காரி கிட்ட காசு வாங்கினாரா? என்ன சொல்ற எமாடி, நான் என்ன பொய்யா சொல்றேன்? அங்கிட்டு தானே நான் கந்து வட்டி காசு வாங்குறேன், அவங்க கிட்டதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் அப்படியே போகும்போது என் காதல விழுந்துச்சு. சரி, உனக்கு உடம்பு கிடப்பு சரியில்லை போல இருக்கிறதா, சரி வந்தா விசாரிப்போம்னு நினைச்சேன். இப்ப பரவாயில்லையா உடம்புக்கு? இவ என்ன சொல்றா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மனுஷன் காசு வாங்கினாரா? எங்க கிட்ட காசா இல்ல, புள்ளைக்கே 10 லட்சம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம், போதாது குறைக்கு செலவுக்கு தான் அதுக்கு இதுக்குன்னு தேவை. செலவுக்கு எது அம்பட்டு செலவாகலையே கந்து வெட்டிக்கு வாங்குற அளவுக்கு. என்ன, எனக்கு ஒன்னும் புரியலையே. தா, நீ வேற யாராவது பாத்துட்டு என் வீட்டுக்காரன்னு சொல்றியா? எமாடி, எனக்கு கண்ணு தெரியலன்னுதான் என் பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணாடியை வாங்கி மாட்டி விட்டுருக்காங்க. எனக்கு எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரியும். அங்க நின்றது உன் புருஷன் தான். இவ ஆணித்தனமா அடிச்சு சொல்லுதே, இந்த மனுஷன் ஏதோ வேலைப்பாடு பண்றதா? எப்ப பாத்தீங்க? நான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தமா. 4-5 நாள்னா எத்தனை நாளுக்கு முன்னாடி? ஒரு 5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி. யோ, ஏதோ வில்லத்தனம் பண்றேன்னு யோசனை வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா நீ வில்லனாத்தையா இருந்திருக்க, இன்னைக்கு இருக்குது உனக்கு கச்சேரி, வீட்டுக்கு வா. ஏமா ருக்கு, வாமா சொரக்கா. மத்தவங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்தேன், உனக்கு 5 ரூபாய் கொடுக்குறேன். ஒண்ணு வேணாமா, எல்லாம் வாங்கிதான் இருக்கு, இன்னைக்கு இருக்குது உனக்கு கச்சேரி. நம்ம எதுவும் தப்பா கிப்பா சொல்லி போட்டமா? என்ன இந்த புள்ள இப்படி சொல்லுது? ஒண்ணும் புரியல. கொஞ்சமான மனசாச்சனு இருக்க, சாப்பிடுற பொருளுக்கு குடுக்கற மரியாதையா இது? இது இல்லாம எத்தனை உயிருங்க தினம் தோறும் செத்துக்கிட்டு கிடக்கு தெரியுமா? உனக்கெல்லாம் மனசாச்சனு இருக்க, உனக்கு போய் கொண்டு வந்து கொடுத்தேன்ல, என்ன புத்திய சொல்லணும்?
நீ புரியாம பேசிட்டு இருக்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்லவே இல்லை. யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வச்சு எங்க அம்மா இங்க வந்து எனக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதை எதுவும் சொல்லாத. இவளுக்கெல்லாம் பட்டா தான் தெரிஞ்சோம். போட்டு விடு, போய் அனுபவிக்கட்டும். ஏமா கொஞ்சமா தான் இதே இருக்கலாம்மா. நீ கம்மனி இறியா, உனக்கு உடம்பு முடியாது. இப்ப கூட அவளுக்கு வீம்பு பிடிவாதம் தான் முக்கியம் இருக்கா. நான் வந்து இருந்தா என்ன, நான் என்ன இங்க உள்ள சொத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிட்டு என் பிள்ளைக்கா கொடுக்க போறேன்? ஒண்ணும் இல்ல இல்ல, இங்க உள்ளத உனக்கு தானே வச்சு கொடுத்தேன். அதுக்கு என்ன இந்த ஆட்டம் கட்டுறா? ஐயோ, நீ ஒரு பக்கம் கத்துற, அவ ஒரு பக்கம் கத்த, என்னால முடியல. ஏன்னா உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. இந்த ஆளுக்கு அவங்க அம்மாவும் அவங்க குடும்பமும் தான் முக்கியம், நான் முக்கியமே இல்ல. நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆளு பட்ட அனுபவிக்கட்டும். என்னடா இது, அண்ணனும் அண்ணி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எப்பயும் வேலை முடிச்சு சீக்கிரமா வருவாங்க, இன்னைக்கு இன்ன வரைக்கும் ஆளை காணாமே. ஐயோ, வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்ன எதுன்னு தெரியலையே. இந்த உமாவுக்கு என்னதான் ஆச்சு? அவ பாட்டுக்கு வாரா, வெளிய போறா, மறுபடியும் வாரா, மறுபடியும் போறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவோ? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, நமக்கு ஒரு அவசரம்னா தான்ப்பா யாருமே நேர காலமா வரமாட்டாங்க. என்னமா, எங்கடி போற, வார போற வார, என்ன ஆச்சு உனக்கு? என்ன வயித்தால கீத்தால போகுதா? இப்படி சும்மா போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்க? ஏமா, என்ன பார்த்தா வயித்தால போற மாதிரியா இருக்கு. அப்படி போறதா இருந்தா நான் பாத்ரூமுக்கும் வீட்டுக்குள்ளயும் தான் வருவேன், இப்படி வெளியே வா போவேன். சரிடி, என்ன கண்டாவி, எதுக்கு இப்படி போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்க? ஏமா, மணி 7 மணி ஆக போகுது, இன்ன வரைக்கும் அண்ணனி அண்ணியும் காணாமா? அண்ணனி அண்ணியும் காணாமா? இது என்னடி புது பாசம்? எல்லா பாசமும் மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. எப்பயும் 7 மணிக்கு தான் ஆடி அசைஞ்சு வருவாங்க, என்னமோ புதுசா பண்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன இந்த உமா புது பாசத்தை பொழியற அண்ணன் மேல இவ இப்படி எல்லாம் இருக்க மாட்டாளே. இவ காரியம் ஆகணும்னாத்தான் காலை பிடிப்பா, இல்லைன்னா கழுத்தை பிடிப்பா. இன்னைக்கு எதுக்கு அவங்கள காலை பிடிக்க போறான்னு தெரியலையே. மணி வேற ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் என்னதான் பண்றாங்களோ. ஐ அண்ணே வருது. உடம்புல என்ன வலி வலிக்குது அண்ணே? என்னமா? என்னனே, நீ மட்டும் வர, அண்ணி எங்க? இதா பின்னாடி வந்துட்டு இருக்கா. என்னனே, காலையில வண்டியில போன, இப்ப நடந்து வர? ஷோ, அது ரொம்ப முக்கியமா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால கடையில விட்டுருக்கேன். உங்க அண்ணி ஆட்டோல வந்துடுறேன்னா கொஞ்சம் நவரு, உடம்புல ஒரே டயர்டா இருக்கு. ஆஹா, அண்ணன் அப்படியே நைஸ் வைக்க வேண்டித்தான். வந்துருவாங்கல்ல, அவங்கள அப்படியே நைஸா ஐஸ் வைப்போம். இவ என்னமோ குட்டி போட்ட பூனை கணக்கா இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டுமாவே தெரிஞ்சுகிட்டு இருக்கா. ஏதோ வில்லுங்க இருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஏதுன்னு. ஹே வராங்க அண்ணி. இது என்ன புது அண்ணி போடுது? அன்னைக்கு வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுக்க மாட்டேனா, இன்னைக்கு அண்ணின்னு கூப்பிடுறாளே, என்னவா இருக்கும்?